ஜி தமிழ் சீரியல்களை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டி ஷோஸை விட சீரியல்களுக்கு ஓரளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மற்ற சேனல்களோட சீரியல்களை காட்டிலும் இந்த சீரியல்களில் குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு சீரியல்களுக்கு முக்கியமான டிஆர்பி ரேட்டிங், ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு, அதோட அந்த நடிகர் நடிகைகளுக்கு ஃபேன் பேஸ்னு இப்படி எல்லாமே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் இந்த சீரியல்களில் இப்போது நீதானின் பொன் வசந்தம் சீரியல் ஒன்று, அதில் குறிப்பிட்டு நிறைய எபிசோடுகள் ரசிகர்களை கவர்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில் இந்த எபிசோடோட இன்னைக்கு வெர்ஷனில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீதானின் பொன் வசந்தம் சீரியலில் நேற்று எபிசோடை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் டென்ஷனான எபிசோடு அப்படின்னு கூட சொல்லலாம். நேற்று அணுவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அணு வீட்டிலேருந்து வெளியே, அதாவது வெளியேருந்து உள்ளே வரும்போது அந்த வீட்டையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பழக்கப்பட்ட ஏரியா மாதிரியும், அதுலேயும் சூர்யாவோட அம்மா சூர்யாவை தள்ளி விட்டு கனவு கண்ட அந்த பால்கனியை பார்க்கும்போது அது அவங்களுக்கு இன்னும் ஒரு ஃபீலிங் கொடுக்குது. இதை பார்த்து ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக மாதிரி இல்லாமல் ரொம்ப நாள் பழகின ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலை கொடுக்குது. இதை பார்த்துக்கிட்டே அவங்களும் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளே வந்துட்டு சூர்யா கூட ரொம்ப சகஜமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன சார், வீட்டையே சும்மா பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறீங்க, இத்தனை பூக்கள்லாம் வச்சு ரொம்ப கிராண்டாக பண்ணி வச்சுருக்கீங்க, பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அணுவுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய பண்ணியிருக்கிறாரு, ஆனால் நாம் ஒரே ஒரு பூ கொண்டு வந்திருக்கோமே அப்படின்னு ஒன்று சூர்யா கிட்ட அதை கொடுத்த உடனே அதை அவர் எடுத்து பத்திரமாக வச்சுக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டே அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் சுற்றி முற்றி பார்த்துட்டு, அணு நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும் தான் இங்கே வர சொன்னேன், அதுவும் பர்டிகுலராக இந்த வீட்டுக்கு வர சொன்னதுக்கான காரணமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பங்கஜ் கூட ஒரு மீட்டிங் ஒன்று மீரா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரப்போசல் பண்ண போகிறாரு சூர்யா சார் அணுவுக்காக அப்படின்னு. இதை கேட்ட உடனே மீராவுக்கு அடிவயத்தில் நெருப்ப கொட்டின மாதிரி பயம் வருது. ஏன்னா மீராவும் சூரிய பிரகாஷ் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, அணுவுக்கும் சூர்யா சாருக்குமே மொத்தம் 25 வயசு வித்தியாசம், அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கும் சூர்யா சாருக்கே 10 வயசு வித்தியாசம் வருது அப்படின்னு கேட்ட உடனே, அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்னு கேட்ட உடனே, இது குறிப்பிட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒன்று தான், நீங்கள் எப்போவுமே சூர்யாவுக்கு தான் பேசுவீங்களான்னு ஒன்று, நான் சூர்யா சைடு தான் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருப்பேன், அவருக்கு சப்போர்ட்டாக தான் நான் எல்லாமே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேடம் இதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி பங்கச்சம் வான் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்போது தேவநந்தினி சாரியை எடுத்து காட்டிட்டு, இது தேவநந்தினி சாரி இல்லை, இது ஒரு பெரிய வரலாறு, என்னோட வாழ்க்கை என்னோட உயிருங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தேவநந்தினி வேறு யாரும் இல்லை, என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சு விடுறாரு. அதுக்கப்புறமா இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, தேவநந்தினியை பற்றின எல்லா உண்மைகளையுமே ஒன்று விடாமல் சூரிய பிரகாஷ் சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு அணு ரொம்பவே ஆச்சரியமாயிடுறாங்க. அணுவுக்கு இது வரைக்குமே சூர்யா சார் கல்யாணமே பண்ணிக்கலங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. ஆனால் சூர்யா சாருக்கு கல்யாணமாகி அந்த மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற இந்த விஷயம் அவங்க கேள்விப்பட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆகி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அணு இப்போ உன் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இங்கேருந்து கிளம்புறதா இருந்தால் தாராளமாக கிளம்பலாம், நான் உன்னை தடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அணு வீட்டை விட்டு வேகமாக ஓடி போயிட்டுருக்காங்க. இதை பார்த்த உடனே சூர்யா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாரு, அழுது ஃபீல் பண்ணுறாரு. அணு என்னை விட்டு போயிட்டே அப்படின்னு வாசலை பார்த்துட்டு இருக்காரு. வாசலில் காரணம் தவிர வேறு எதுவுமே இல்லை. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருமா. அதுக்கப்புறமா அணு திரும்பவும் வந்து, சார் எந்த நிலைமையானாலும் உங்களை நான் கைவிடவே மாட்டேன், நான் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்களாம்மா. ஆனால் சூர்யாவுக்கு அணு உள்ள வர வரைக்குமே என்ன ஒரு ஃபீலிங்காக இருந்ததுன்னா, அவங்க கொடுத்த அந்த ரோஜா பூவை பார்த்து அணுக்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்துருக்கிறாரு. நான் உன்னைக்கு எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா அணு, உன்னை அவ்வளோ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்னோட தேவநந்தினியுமே நான் திரும்ப பார்த்த மாதிரி இருக்குது, உன்னை எந்த இடத்துலையுமே நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சூர்யா ரொம்பவே சென்டிமெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட அணுக்கு அப்புறமா தான் அணு அந்த லவ்வை புரிஞ்சுக்கிறாங்களாம். அப்போ ரெண்டு பேருமே வந்து கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இன்னொரு சம்பவம் நடக்குது. ஹெலிகாப்டரில் போய் ப்ரப்போஸ் பண்ணுற அந்த சீக்வன்ஸ் இனி தான் காட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இன்றைக்கே உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அணு அப்படின்னு சொல்லி அணுவை ஒரு ஹெலிபேடுக்கு கூட்டிகிட்டு போவாங்களாமா. ஸோ அங்கேருந்து தான் கதை வேறு மாதிரி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எல்லா எபிசோடுமே நாளைக்கு இல்லைனா நாலு அணிக்கு டெலிகாஸ்ட் செய்யப்படுமாமா. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.